ஓம் சாந்தி. வணக்கம். கதையில் ஒரு விதை எனும் நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கவலையே உருவாக ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த நண்பன் கேட்டான், ஏன் இப்படி சோகமாக அமர்ந்திருக்கின்றாய், என்ன நடந்தது, உன் சோகத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டான். உடனே அந்த இளைஞன், நான் எதை சொல்வேன், எனக்கு அன்பு வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன், அன்பற்ற மனிதர்களிடம் என்னை அனுப்பி வைத்தார், எனக்கு அமைதி வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன், அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார், சோதனைகளை வெல்வதற்கு வலிமை கேட்டேன், சோதனைகளை அல்லவா கொடுத்தார், இறைவா எனக்கு தைரியத்தை கொடு என்று கேட்டேன், பயங்கரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார், இப்படி நான் கேட்டது எதையுமே இறைவன் எனக்கு கொடுக்கவில்லையே, அதனால்தான் நான் கவலையாக இருக்கின்றேன் என்றான். உடனே நண்பன், ஆம், இறைவன் நீ கேட்டது எதையும் கொடுக்கவில்லை, ஆனால் உனக்கு என்ன தேவையோ அதனைத்தான் கொடுத்திருக்கின்றார் என்றான் நண்பன். சில நேரம் சின்ன சின்ன ஆசைகளை நாம் இறைவனின் முன் வைத்துவிட்டு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்றோம். நாம் கேட்பதையெல்லாம் இறைவன் அப்படியே அள்ளி நம் கைகளில் கொடுத்து விட போவதில்லை, ஆனால் அதை நாம அடைவதற்கான வழியை காட்டுகின்றார். சோதனைகளே இல்லை என்றால் சோதனைகளை வெல்வதற்கான வலிமை நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி கண்டுகொள்வது? சூழ்நிலைகளே இல்லை என்றால் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான தைரியம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது? ஆக இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று உணர்ந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தை எதிர்பார்ப்போர் எவரும் இல்லை. அடுத்து வேறொரு அங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.